காளிதாசன் பாடம் வந்து நம்ம இதோட நிறுத்தினோம். சக காளி வரப்பிரசாதேன வித்வான் கவிஷ்ச சமபவத்து. காளியினுடைய வரப்பிரசாதத்தினால அவர் ஒரு ஸ்காலராகவும் ஒரு பொயட்டாவும் ஆனார். மேல படிங்கோ. அத ஏவம் ராஜலட்சுமி படிங்கோ. அப்படியா, சரி. அப்போ உஷா மேடம் நீங்களே படிங்க. உஷா மேடம் நீங்களே படிங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட், தப்பி மியூட் ஆயிட்டீங்க. அத ஏவம் நாம்னா காளிதாசஹ இதி நிக்யாதஹ கவிஹி பார்யாய பிரஷ்னே கத்யுக்தான் அஸ்தி கஷ்டித் வாக் சப்த சப்தானேவ பிரதமம் பிராரம்பே பிரயுஜ்ய த்ரீணி காவ்ய காவ்யாய ரச்சயத் காவ்யானி அரச்சயத். சரியா? அத சோ என்ன, சோ வந்து வைஃப் வந்து கேக்குறா உங்களுக்கு வந்து அஸ்தி கஷ்டித் வாக் விசேஷான்னு கேக்குறா இல்லையா. சோ அவருக்கு வந்து ஒண்ணுமே இல்லாததுனால அம்பாளை போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதனால அவர் வித்வானாகவும் கவியாகவும் ஆனார். அத ஏவம் நாம்னா காளிதாசா இது விக்கியாதக கவி. இந்த மாதிரி ஒரு பெயரனால காளிதாசன்னு பாப்புலர் அடைஞ்ச அந்த கவியானவர் பாரியாயாக பிரஷ்னே பிரயுக்தானு, அந்த பாரியாவினுடைய பிரஷ்னேன கேள்வியில் சப்தமி பிரயுக்தானு அப்படின்னா உபயோகிக்கப்பட்ட அஸ்தி கஷ்டித் வாக்கு, இந்த மூணு அஸ்தி கஷ்டித் வாக் விசேஷா. சோ அந்த அதுல அஸ்திங்கிற ஒரு பதம், கஷ்டித்னு ஒரு பதம், வாக்குன்னு ஒரு படம் பதம், இத வச்சுண்டு சப்தானேவ இவைகளை பிரதமம் பிராரம்பே பிரயுஜ்ய முதலில் ஆரம்பத்தில் உபயோகித்து த்ரீணி காவியானி அரச்சயத்து மூணு காவியங்களை எழுதினார். இந்த இந்த பதங்கள் முன்னாடி வர மாதிரி மூணு காவியங்களையும் ஆரம்பிச்சார். அது என்னது அப்படின்னா படிங்க. விக்கியாத்தகன்னா என்ன அர்த்தம்? விக்கியாத்தகன்னா பாப்புலர் அடைந்தார் அர்த்தம். அஸ்யுத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா இதி குமார சம்பவம் கஷ்டித் காந்தி காந்தா விரஹ குரு காந்தா விரஹ குருணா ஸ்வாதிகாராத் பிரமத்தஹ இதி மேக சந்தேஷம் வாக்தார்விவ சம்ப்ரத்தௌ வாக்தார்விவ சம்ப்ரத்தௌ இதி ரகுவம்சம் சேதி த்ரீணி காவ்யானி பிரசித்தானி சந்தி. அஸ்தியுத்தரஸ்யாம் திசி தேவதாத்மானு குமார சம்பவம்னு ஒரு மகாகாவியத்தினுடைய ஸ்டார்டிங் மங்கள ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா அஸ்திங்கிற ஒரு பதத்தினால ஆரம்பிக்கும். அஸ்தியுத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜகான்னு போவோம். பூர்வாபரோ தோயநிதி வகாகிய ஸ்தித் பிருத்திவியாம் இவமான தண்டா. சோ அதுக்கப்புறம் கஷ்டித் காந்தா விரக குருணா சுவாதிகாராத் பிரமத்தா அப்படிங்கிறது மேக சந்தேஷம்னு ஒரு கண்டகாவியம். அதனுடைய மங்கள ஸ்லோகம் கஷ்டித் காந்தா விரக குருணா சுவாதிகாராத் பிரமத்தா சாபேனஸ்தங்கமித மகிமா வருஷபோகியன பர்த்துகூன்னு போவோம். எக்ஷக்ரே ஜனகதனையால். அதுக்கு அடுத்தது வந்து வாகர்த்தா விவ சம்பிருக்தௌன்னு ரகுவம்சத்தினுடைய மங்கள ஸ்லோகம். வாகர்த்தா விவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பித்தரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியும். இந்த மூணு பதத்தையும் வச்சுண்டு அஸ்தி கஷ்டித்து வாக்கு அப்படிங்கிற ஒரு மூணு பதத்தை வச்சுண்டு இந்த மூணு வர்க்கினுடைய ஆரம்ப ஸ்லோகத்தை எழுதினார் காளிதாசன். இது ரகுவம்சம் சேதி த்ரீணி காவியானி பிரசித்தானி சந்தி. இந்த மாதிரி மூணு காவியங்கள் ரொம்ப பிரபலமாக உள்ளது. பிரசித்தம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிரபலம், காவியானிக்கு அட்ஜெக்டிவா போறது. அதனால அதனால அது வந்து அதனால வந்து அதுவும் வந்து உங்களுக்கு இதுல இருக்கு, நபும்சகலிங்கத்துல இருக்கு. சோ இதி ரகுவம்சம் இதி ரகுவம்சம் சேதி த்ரீணி காவியானி பிரசித்தானி சந்தி. இந்த மாதிரி மூணு காவியங்கள் ரொம்ப பிரசித்தமாக உள்ளன. அதுக்கப்புறம் ஏவம் ஏவம் மந்தமதிஹி சஹ புருஷ பிரயத்னேன தேவி வரப்பிரசாதேன ச மகாகவி மகாகவி
ரபவத் மகாகவிஹி அபவத் ஏவம் மந்தமதிஹி இவ்வாறாக மந்தமதி ஒரு மந்த புத்தியோட இருந்த சக காளிதாசக சகங்கிறது காளிதாசருக்கு போறது இந்த மந்தமதியும் இந்த சகாக்கு அட்ஜெக்டிவ் புருஷ பிரயத்னேன புருஷன் தன்னுடைய ஒரு சொந்த எஃபர்ட்னாலையும் தேவி வரப்பிரசாதேன தேவியினுடைய பிரசாதத்தினாலையும் ஒரு அனுகிரகத்தினாலையும் மகாகவிஹி அபவத் அந்த இடத்துல விசர்க்கம்ங்கிறது ரகாரமா இருக்கு மகாகவி அபவத் சரியா அடுத்து அடுத்தது காளிதாச மகாகவேகே காலே சம்ஸ்கிருதம் அத்தியந்தம் உன்னத தசாயாம் ஆசீத் சோ காளிதாச மகாகவேகே காலே அந்த காளிதாசருடைய அந்த டைம்ல டியூரிங் த டைம் ஆஃப் போயட் காளிதாசா சம்ஸ்கிருதம்ங்கிறது அத்தியந்தம் மிகவும் உன்னத தசாயாம் ஆசீத் ரொம்பவும் மிகுந்த ஒரு சிரேஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தது தசாங்கிறது நிலைமை அத்தியந்தம்ங்கிறது மிகவும் உன்னதனா ரொம்ப ஒரு ஹையர் தசானா ஸ்டேட் நிலைமையில் ஆசீத் இருந்தது ததா ததா சர்வே ஜனாஹ சம்ஸ்கிருதம் ஜானந்தி ஸ்மஹ ஸ்மஹ கேச்சித் கவிதாம் ச கர்த்தும் சக்ருவந்தி ஸ்ம ததா சர்வே ஜனாஹ சம்ஸ்கிருதம் ஜானந்தி ஸ்ம அப்ப வந்து எல்லா ஜனங்களுக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும் கேச்சித் கவிதாம்ச கர்த்தும் சக்னுவந்தி ஸ்ம சில பேருக்கு வந்து கவிதை பண்றதுக்கு கூட தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி சரியா சக்னுவந்திங்கிறது கேப்பபிலிட்டி கர்த்துங்கிறது செய்வதற்கு அப்புறம் ஏகதா ஏகதா மகாகவிஹி காளிதாசஹ தாராண கரிவீத்யாம் கச்சன்னாஸ்த ஏகதா ஒரு சமயம் மகாகவிஹி மகாகவியான அந்த காளிதாசர் தாரா நகர வீத்தியாம் தாராங்கிறது அந்த சிட்டியினுடைய நேம் அந்த அந்த நகரம்ங்கிறது சிட்டி அதனுடைய வீதியில் அந்த தெருவுல கச்சன்னு ஆஸ்த போய்கொண்டவராக இருந்தார் சோ கச்சன்னுங்கிறது உங்களுக்கு சத்ருல இருக்கு அதுக்கப்புறம் மத்தியே மார்க்கே காச்சித் பாலிகா திருஷ்டா மத்தியே மார்க்கம் அந்த வழியில காச்சித்து பாலிகா திருஷ்டா ஏதோ ஒரு பாலிகா பார்க்கப்பட்டாள் ஓகேவா அப்புறம் காளிதாசஹ தாம் பிரபச்ச கனகலதாயாஹ காளிதாசஹ கிம் தே ஹஸ்தே பாலிகா தாலீ பத்ரம் காளிதாசஹ காவா ரேகா பாலிகா காகா காகா இத்யேவம் கவேஹே பாலிகாயாஹ ச சம்பாஷணம் பாலிகாயாஹ ச சம்பாஷணம் சர்வம் ஏகத்ர க்ரந்தம் சேத் க்ரந்திதம் சேத் க்ரந்திதம் சேத் ஸ்லோக ரூபம் ப்ராப்ரோதி ஆ சோ காளிதாசஹ தாம் பப்ரச்ச காளிதாசர் வந்து அவரே அந்த பொண்ணை பார்த்து கேட்டார் காத்வம் பாலே நீ யாருமா பாலிகா சமாததே காஞ்சனமாலா நான் வந்து காஞ்சனமாலா காளிதாசர் வந்து கஸ்யா புத்ரி யாருடைய குழந்தை நீ பாலிகா கனகலதாயாக கனகலதாவினுடைய பொண்ணு அப்படின்னு சொல்றா காளிதாசர் கேட்கிறார் கிம் தே ஹஸ்தே உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறார் பாலிகா தாலி பத்திரம் என்கிட்ட அந்த ஓலச்சுவடி அது இருக்கு காளிதாசா காவா ரேகா அது என்ன எழுத்து ஏதாவது இருக்கே ரேகானா லைன் அர்த்தம் பாலிகா கா க இத்தேவம் சோ அது என்ன அப்படின்னா கா க கன்னு எழுதியிருக்கா இத்தேவம் இவ்வாறாக கவேஹே கவியினுடைய பாலிகாயாக சம்பாஷணம் பாலிகாவினுடைய அந்த கான்வர்சேஷன் ஆனது சர்வம் ஏகத்திர கதிதம் சேத்து எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே தொடுக்கப்பட்டது போல் இருந்தது பண்ணப்பட்டதுன்னா ஸ்லோக ரூபம் பிராப்னோதி இட் கெட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ போயட்ரி அதுதான் காத்வம் பாலே காஞ்சனமாலா கஸ்யா புத்ரி கனகலதாயாக கிம் தே ஹஸ்தே தாலி பத்ரம் காவா ரேகா க க சரியா சரி வந்து போஜருடைய சபையில வந்து காக்கா ககாங்கிறத வர்ணத்தை வச்சுட்டு ஸ்லோகம் எழுத முடியுமான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை ஃபார்ம் பண்ணார் காளிதாசர்னு கதை சரியா மேலும் படிங்க காளிதாசஸ்ய காவியேஷு பாரதீய சம்ஸ்கிருதி பிரதி பிரதிபலத்தி காளிதாசருடைய காவியங்களில் படைப்புகளில் பாரதீய சம்ஸ்கிருதி பாரதீய நம்ம நாட்டின் நம்ம தேசத்தினுடைய கலாச்சாரம் சம்ஸ்கிருதினா கல்ச்சர் அது பிரதிபலதி அது வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டட் அது இட் இஸ் சீன் இன் இஸ் ஒர்க்ஸ் அர்த்தம் எத்யபி காளிதாசஹ பாரதீய சம்ஸ்கிருத மகாகவி
ததாபி விஸ்வ கவிஸ்தானம் அர்ஹதி. சோ காளிதாசர் வந்து பாரதிய சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு பெரிய கவியாக இருந்த போதிலும், தோ ஹி பிலாங் டு இந்தியா, ததாபி விஸ்வ கவிஸ்தானம் அர்ஹதி, அவருக்கு வந்து வேர்ல்டு வைட்ல காளிதாசா விஸ்வ மகாகவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு பொசிஷனுக்கு உகந்தவர். ததியாக ரச்சனாக விஸ்வ பாஷாசு அனுதீதாக சந்தி. ததியாக ரச்சனாக அவருடைய அந்த படைப்புகள் விஸ்வ பாஷாசு இந்த உலகத்தினுடைய பாஷைகளில் அனுதிதாக சந்தி. அனுதிதா அப்படிங்கிறது இன்டர்பிரட்டட்னு அர்த்தம், மத்த அதாவது எய்தர் டிரான்ஸ்லேட்டட் இல்லைன்னா அதே மாதிரி இத பேஸ் பண்ணி ஒர்க் வந்து இன்னொரு லாங்குவேஜ்ல பண்ணிருப்பா. புரியுதா? இந்தியன் லாங்குவேஜ்ல மாத்திரம் இல்ல, வேர்ல்டு வைட்ல இருக்கிற லாங்குவேஜ்ல கூட அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இன்டர்பிரட் பண்ணிருக்கா.